सौम्यजामातृयोगीन्द्रचरणाम्बुजषट्पदम् देवराजगुरुं वन्दे दिव्यज्ञानप्रदं शुभम् व्यत्यस्तचरणकमला विनिहितभुजयुगलमित्रजानुयुगा थाङ्गशङ्ख व्यक्तिमुपासे श्रीमते रामानुजाय नमः श्रीमद्वरवरमुनये नमः சுவாமி எறும்பியப்பா அருளிச்சேய்துள்ள அமிர்த பலாவளி சதகத்தினுடைய மூன்றாவது ஸ்லோகம் இன்றைய தினம் அனுபவிக்க இருக்கிறோம் கீழே இரண்டாவது ஸ்லோகத்துல கடிகை தடங்குன்றத்தின் மிசை அமர்ந்திருக்கக்கூடிய அக்காரக்கனி எம்பெருமான் சுவாமி எறும்பியப்பா அவனுடைய திருவுள்ளத்திலே புகுந்து தன்னையே உணரச் செய்தார் தன்னுடைய கிருபா கட்டாட்சத்தை பொழிந்து அப்படிங்கிறத சொன்னவர் அப்பொழுது தன்னுடைய ஹதயத்துல தோன்றின அந்த அக்காரக்கனி எம்பெருமான நம்ம கண்ணு முன்னாடி அப்படியே கொண்டாந்து நிறுத்துறார் இந்த மூன்றாவது ஸ்லோகத்தின் வாயிலாக இந்த ஸ்லோகத்தை மனசுல வச்சுண்டு இப்ப நம்ம கடிகைத்தடங்குன்றதுக்கு போய் மங்களாசாசனம் பண்ணினா கூட இந்த எம்பெருமான் இப்படியே அமர்ந்துட்டு இருக்க வியத்தியஸ்தரண கமலாம் சரணகமலாம் அவருடைய திருவடி இணைகளை வத்தியஸ்த நிலை அப்படிங்கிறது ஒரு அழகான நிலை அது வீட்டிலிருந்த திருக்கோலமாக அதாவது அமர்ந்த திருக்கோலமாக இருக்கும் அதில் ரெண்டு திருவடிகளையும் மாற்றி போட்டு உக்காடுறது நம்ம இங்கிலீஷில் எக்ஸ் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா அது போல் வலது திருவடி இடதுபுறமாகவும் இடது திருவடி வலதுபுறமாகவும் இருக்கும் அமர்ந்த திருக்கோலத்தில் அதைத்தான் திருக்கோலம் அப்படின்னு நம்ம சொல்கிறோம் அப்படி தன்னுடைய திருவடிகளை அப்படி மாத்தி போட்டு இருக்காராம் அக்காரக்கன் எம்பெருமான் வாஸ்தவத்தில் வியாக்கியானம் என்ன இந்த இடத்துக்கு அப்படின்னாக்கா வினிஹித புஜயுகல யுகலம் அப்படின்னாக்கா இரட்டிப்பு அதாவது ஜோடி இரண்டுன்னு அர்த்தம் புஜயுகல தன்னுடைய திருக்கரங்கள் இரண்டையும் எம்பெருமான் தன்னுடைய முழங்கால் பகுதியில் வச்சுட்டு ஜானு அப்படின்னா முழங்கால்னு அர்த்தம் தன்னுடைய முழங்கால் பரியந்தம் அவருடைய திருக்கரங்களை அந்த இடத்துல வச்சுட்டு இருக்கார் அப்படிங்கிறார் ஏன் இப்படி அபய பிரதானம் பண்ணலாமே அப்படின்னாக்கா இல்லையே அவே பிரதானம் பண்ணிட்டு அவ்வளவுதான் இந்த எறும்பியப்பா நிறுத்தின்ட்டார்னா என்ன பண்றது நாச்சியார் திருமொழியில் நாச்சியார் கூட ஆயிரம் பதிகம் ஆறாவது பதிகமாகவே பாடிட்டா ஆனாலும் பெருமாள் ஏன் வரலை அப்படிங்கிற கேள்விக்கு பூர்வர்கள் நமக்கு கொடுக்கக்கூடிய வியாக்கியானம் ஒருவேளை இப்ப உடனே கனாகண்டேன் தோழினான்னு பாடின அடுத்த க்ஷணமே பெருமாள் வந்துட்டாருனாக்க சொச்ச பாசுரங்கள் கிடைக்காம போயிடும் அதனால ஒரு நூற்று நாப்பத்தி மூன்று பாசுரங்கள் வர வரைக்கும் பெருமாள் காத்துன்னு அதுக்கப்புறமாக ஓடோடி வந்தார் அது போலத்தான் அபயப்பிரதானம் பண்றதாக காமிச்சிட்டார் அப்படின்னாக்கா ஏற்கனவே கிருபா கட்டாட்சத்துல மயங்கி போன எறும்பியப்பா இந்த அபய இன்னும் மயங்கி மேற்கொண்டு ஸ்லோகங்கள் அருளலன்னா என்ன பண்றது அதனால கையை அவருக்கு தூக்குறது பெருமாளுக்கு அபயப்பிரதானம் பண்ணிடணும் கையை தூக்கிடணும்னு தூக்கும் பொழுது ஒரு உற்ற நண்பன் போல அந்த முழங்கால் தான் என்ன பண்ணித்தான் இல்லை இல்லை கொஞ்சம் கழிச்சு கொஞ்சம் கழிச்சு அப்படின்னு தோல் கொடுத்துதான் அதான் மித்ரஜானு யுகாம் மித்ரன் அப்படின்னா தோழன் அர்த்தம் பெருமாளுக்கு அவருடைய முழங்காலே ஒரு நண்பனாக ஆகி கட்டுப்படுத்தி வச்சுண்டுது அவருடைய திருக்கரங்களை அதனால ரெண்டு திருக்கரங்களையும் ரெண்டு முழங்கான் மேல அப்படியே வச்சுன்னுட்டார் பெருமாள் விலசித ரதாங்க சங்கா விலசித அப்படின்னா ஜொலிக்கிறது எம்பெருமான் சதுர்புஜனாக புஜனாக இருக்கும் பொழுது முன்புறம் இருக்கக்கூடிய இரண்டு புஜங்களை தன்னுடைய முழங்கால் மேல வைத்து கொண்டார் அப்ப பின்புறம் இருக்கக்கூடிய இரண்டு புஜங்களும் ரத்தாங்க சங்காம் விலசித்த ரத்தம் அப்படின்னா தேர் அந்த தேர்னுடைய ஒரு அங்கம் சக்கரம் அதான் ரத்தாங்கம் அப்படிங்கிறார் ஒரு திருக்கையில சக்கரத்தையும் இன்னொரு திருக்கையில சங்கையும் ஏந்தின் இருக்கிறார் அது அவ்வளோ ஜொலி ஜொலிக்கிறது அழி ஒன்னேந்தி ஓர் பத்தி அச்சோ ஒருவர் அழகியவா அப்படின்னு சொல்ற பிரகாரம் எம்பெருமான் அப்படி அந்த சங்கு சக்கர தாரியாக அங்க இருக்கார் அந்த எம்பெருமானாதிமதி விருத்த ஜாதிமதி விருத்தம் அப்படின்னாக்கா சேராம இருக்கக்கூடிய விஷயம் ஜாதிமத்தியும் விருத்தம் மனுஷன் அப்படிங்கிறவன் மனுஷன்கிற தான் சேருவான் சிங்கம் அப்படிங்கிறது மிருக தான் சேரும் ஆனால் இந்த எம்பெருமானோ நரங்கலந்த சிங்கமாக இரண்டும் சம்மந்தமே இல்லாத விஷயமாக முகம் சிம்பமா போயிட திருமேனி முழுக்க நராம்சமாக விளங்க இப்படி ஆச்சரியமாக இருக்கார் அந்த வியக்திய அந்த எம்பெருமான உபாசே அப்படிங்கிறார் தியானம் பண்றேன் உபாசனம் பண்றேன் அப்படிங்கிறார் இன்றையளவிலேயும் கடிகை தடங்குன்றத்தின் மிசை எழுந்தருள் இருக்கக்கூடிய அக்காரக்கனி எம்பெருமானப்பை நம்ம மங்களாசாசனம் பண்றோம்னாக்கா இதெல்லாத்தையும் அப்படியே கண்ணால பருகலாம் இந்த ஸ்லோகத்தில் எறும்பியப்பா நம்ம முன்னாடி கொண்டு கொண்டாந்து நிறுத்துறார் எம்பெருமான் வீட்டிலிருந்த திருக்கோலத்தில் வலதுபுறம் திருவடியை இடதுபுறமும் இடதுபுறத்து திருவடியை வலதுபுறமும் வைத்துக்கொண்டு முழங்கால ஆதாரமாக கொண்டு இரண்டு திருக்கரங்களையும் அந்த இடத்துல பொருந்தி வைத்துக்கொண்டு பின்புறமாக இருக்கக்கூடிய இரண்டு திருக்கரங்களால சங்கு சக்கரங்களை ஏந்திக்கொண்டு நிருசிம்மனாக அமர்ந்து இருக்கக்கூடிய இந்த இருப்பை அடியேன் உபாசனை பண்றேன் தியானம் பண்றேன் அப்படின்னு சுவாமி எறும்பியப்பா இந்த ஸ்லோகத்தின் வாயிலாக தெரிவிக்கிறார் மேற்கொண்டு நான்காவது ஸ்லோகம் நாளைய தினம் அனுபவிப்போம் ஆழ்வார் எம்பெருமானார் ஜியர் திருவடிகளே சரணம் எறும்பியப்பா திருவடிகளே சரணம்